அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, போராட்டத்துல ஒரு பெட்டி வச்சிருக்காரு, பெட்டியில கொண்டாந்து அந்த குறைகளை மனுக்கள் போடணுமா, அப்புறம் பெட்டியில பூட்டு வச்சு பூட்டு போட்டுக்குவாராம், சீல் வச்சிருவாராம், இவர் முதலமைச்சராகி உடைக்க போறாராம். நீ என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறது, என்னைக்கு போட்டி வலிக்கிறது, எப்ப மக்களுடைய குறை சேர்க்கிறது? திரு ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே, நீங்க தான் சட்டமன்றத்துக்கு வர்றது இல்லையா, நாட்டுல என்ன நடக்குறதும் தெரியலையே, அரசாங்கம் என்ன திட்டத்தை அறிவிதும் தெரியலையே. ஏற்கனவே நான் சட்டமன்றத்துல சட்டமன்ற பேரவை 110 விதியின் கீழே முதலமைச்சர் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் அறிவிச்சு 977,000 மனு தமிழ்நாடு முழுவதும் வாங்கியிருக்கிறோம். அல்லாம நானே போய் எங்க மாவட்டம் பூரா வாங்கினேன். அதே போல இங்க இருக்கிற அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லா மக்களிடத்திலும் வாங்கி தமிழ்நாடு மூலம் 977,000 மனுக்கள் நாங்க வாங்கினோம். அதுல 520,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு இது சாதனை, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, அம்மா திட்டம், அம்மா இருக்கும் போது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுப்பி அந்த பகுதியிலேயே மக்களுக்கு என்ன குறை கேட்கிறாங்க அங்கேயே குறை தீர்க்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அங்கேயே குறை தீர்க்கிறாங்க, இல்லாட்டி மற்ற டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மனு கொடுத்தோம்னா அவளுக்கு ரசீது கொடுக்குறாங்க. நீ கொடுக்குற ரசீது எல்லாம் செல்லாது, ஏன்னா நீ பதவிக்கு வர போறதுக்கு நீ தனியார் கொடுத்து போட்டு அந்த ரசீதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, நீ எப்ப வேணாலும் வந்து என்னுடைய கதவை திறந்துக்கிட்டு என் ரூமுக்கு வரலாங்கிறான். அப்புறம் 70 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இத்தனை நாள் துணை முதலமைச்சரா இருந்த அப்படின்னா ஒண்ணும் பார்க்க முடியல, உன்னை நீயே ஒத்துக்கிற வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்பொழுதுதான் மக்களையே பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவை இத்தனை நாள் காலம் சட்டமன்ற வந்து துணை முதலமைச்சரா இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்து மக்களையே பார்க்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர்.